வணக்கம் யூனிவர்சல் ஸ்கிரீன்ஜர்ஸ். என்னடா லைவ் வரலையே இன்றைக்கி அப்படின்னு நினைக்காதீங்க. சில பல தவிர்க்க முடியாத காரணங்களால் இன்றைக்கி லைவ் வர முடியல. அதனால தான் வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு எங்களோட கருத்துக்களை சொல்கிறோம். ஏன்னா எப்படியும் எங்களோட கருத்துக்களை சில பேர் எதிர்பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அது திட்டத்தக்காக இருக்கட்டும், இல்லை ஆமோதிக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய குவஷ்சன்ஸ் நிறையா இருக்கும், அதெல்லாம் இன்றைக்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஜோ இல்லை இமாத் யார் வந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. ஓகே, இன்றைக்கி டேரெக்டாக நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். எடுத்த உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி அசீம் தான் டார்கெட்னு. ஏன்னா வழக்கமாக வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்பொழுது கமல் சார் வந்து எப்போவுமே யாருடைய பேரையும் குறிப்பிட மாட்டார், ஒரு மாதிரி பூடகமாகவே சொல்வார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நான் அசீமை பற்றி தான் பேசுகிறேன் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிட்டாரு. நம்ம மூணு ப்ரமோவையும் பார்த்துட்டோம். இன்ஃபேக்ட் காமெடி என்னென்னா மூணாவது ப்ரமோ முதல்லே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. ஸோ அதிலே நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே இன்றைக்கி பூரா டார்கெட் அசீம் தான் அப்படின்னு. அதில் நமக்கு கொஞ்சம் மனசில் நமக்கு ஒப்பாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல்லேயே கூட பார்த்துருக்கோம், நம்ம நல்லா படிக்கலை அப்படின்றத நம்ம அம்மா சொல்லும்பொழுதோ இல்லை டீச்சர் சொல்லும்பொழுதோ ஓரளவுக்கு நம்மளால் ஏற்றுக்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் அவனை பாரு அவன் எவ்வளோ சூப்பராக படிக்கிறான் அப்படின்னு சொல்லும்பொழுதே என்ன கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த கம்பேரிசன் வந்து நமக்கு ஒத்துக்க முடியாது. அது பாரு தான் அன்றைக்கும் பார்த்தேன் என்னென்னா அசீமை வந்து கமல் சார் திட்டினது வந்து ஒரு பக்கம் ஓகே ஒரு நியாயம் இருக்குது, திட்டலாம் அப்படின்னு நினச்சாலும் அந்த இடத்துல அவர் திட்டும்பொழுதுலாம் விக்ரமனை கம்பேர் பண்ணி இல்லை விக்ரமனை வந்து பாராட்டும் பொழுது நமக்கே ஒரு சலிப்பு ஏற்படுது, எதுக்கு இது வேண்டாததாக இருக்குது அப்படின்னு. அதாவது விக்ரமனை தனியாக பாராட்டலாம், ஆனால் அசீமோட கம்பேர் பண்ணி பாராட்டும் பொழுது இவரே வந்து இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பேசுகிற மாதிரி நமக்கு தோணுது. அதனால தான் பல பேரால் வந்து இந்த கருத்து வந்து ஏற்படுதா இல்லை, எல்லாருமே சைட் ட்ராக்காக போயிட்டுருக்கு இல்லை சிங்கிள் ஹேண்டடாக போயிட்டுருக்கு அப்படின்னு அசீம் சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒருத்தரை ஐசோலேட் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை ரொம்ப தூக்கி வைக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஒன் சைடடாக தான் போகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு ஃபீல் ஆச்சு கண்டிப்பாக. ஓகே எபிசோட்குள்ளே போயிடலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கமல் சாரை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமல் சார் பேசின ஒரு வார்த்தையை மியூட் பண்ணிட்டாங்க. அன்பார்லிமெண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை சொல்லுவார், ஐ திங்க் அவர் பார்லிமெண்ட்டை பற்றி தான் ஏதோ சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், அதனால தான் சேனலை அதை மியூட் பண்ணிட்டாங்க. ஸோ அவரே வந்து அவராலேயே சில வார்த்தைகளை வந்து அந்த இடத்துல வந்து தவிர்க்க முடியலங்கும் பொழுது உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து தவிர்த்திருக்க முடியாது. நான் வந்து அசீம் பேசுனது ரைட்டுன்னு சொல்லலை, பட் தவிர்த்திருக்க முடியாது. அதனால தான் இன்றைக்கி ஷிவின் பேசின வார்த்தையும் ஒரு கோவத்தில் பேசினாங்க. அதை பற்றி இன்றைக்கி அட்ரஸும் பண்ணுவார்னு எதிர்பார்த்தேன், பட் அவர் இன்றைக்கி அதை அட்ரஸ் பண்ணல. அதுவே வந்து கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை. அவர் வந்து எல்லாரையும் இன்றைக்கி நிறைய கேள்வி கேட்டார், நம்ம இதரே பார்க்காத அளவுக்கு எல்லாரையும் வச்சு செஞ்சாருன்னே சொல்லணும். அப்போது சிவனை பாராட்டினவர் சிவனையும் இந்த மாதிரி வார்த்தைகளை, அவர் என்ன வார்த்தைன்னு சொல்லியிருக்க வேண்டாம், பட் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தவிர்த்துருக்கணும் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம், பட் அந்த வார்னிங் வந்து அவர் கொடுக்கலை. அதுவுமே வந்து நிறைய பேருக்கு வந்து நான் ட்வீட்ஸ்லாம் பார்த்தேன், என்ன இப்படி சிவனை ஒன்றுமே கேட்கலையே அப்படின்னும் சொல்கிறாங்க. அது கரெக்டு தான், கேட்டிருக்கலாம், பிகாஸ் அவர் ஒரு அன்பயஸ்ட் ஹோஸ்ட் அப்படிங்கிற பட்சத்தில். ஓகே அசீம் இன்ஃபேக்ட் ஒருத்தருக்கிட்டையும் வந்து ஒரு கருத்து கேட்கும் பொழுது அசீம் வந்து அசீமை பற்றி அசீம் இந்த மாதிரி ஒரு ஆள் உங்கள் வீட்டில் இருந்தா இல்லை உங்கள் கூட இருந்தா அப்படின்னு அவர் கேட்கும் பொழுதே அசீமுடைய ஃபேஸை நம்ம பார்க்குறோம், ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாரு. ப்ளஸ் அதை காட்டிக்காதபடி கொஞ்சம் கேஷுவலாகவும் காமிச்சிக்கிட்டார். பட் அசீம் கையை தூக்கும் பொழுது கமல் சார் வந்து அசீமுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கல. எதனால் கொடுக்கல அப்படின்னு பார்த்தா மேபி பின்னாடி அவர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் எல்லா கருத்தையும் கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பர்டிகுலர் மொமெண்ட்டில் வந்து ஒரு இன்சல்ட்டாக தான் அசீம் ஃபீல் பண்ணியிருப்பார், நானும் ஃபீல் பண்ணேன். அடுத்தது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமூகம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து அசீம் யூஸ் பண்ணிட்டார் விக்ரமனை பார்த்து பேசும்பொழுது. அது வந்து கமல் சார் வான் பண்ணார், ஏன்னா அது வந்து வேறு சில விஷயங்களை குறிப்பிடுற மாதிரி இருக்கும் அந்த சமூகம்ன்ற வார்த்தையை அந்த கட்ட பஞ்சாயத்துக்காக பேசும்பொழுது. ஸோ அதை வந்து அவர் வந்து அசீம் கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் இப்போ கூட பாருங்கள் இந்த மாதிரி வார்த்தை தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. பட் அது வந்து அசீம் வேறு ஒரு மனநிலையில் சொன்னேன்னு சொல்கிறாரு, பட் கண்டிப்பாக அந்த வார்த்தையை அசீம் யூஸ் பண்ணது தப்பு தான், ஏன்னா சமூகம்னாலே நமக்கு வேறு உண்டு தான் மைண்டில் ஃபஸ்ட்டு வரும் இல்லைங்களா. ஸோ அதுவுமே வந்து அசீம் பண்ணது தப்பு தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மணி. இன்றைக்கி வந்து கமல் சார் வந்து மணியவே வந்து நிறைய கேள்வி கேட்டார், ஆனால் மணியுடைய பதிலில் வந்து ஒரு நக்கல் இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அதாவது அவர் எடுத்த உடனே அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி விக்ரமன் சார் விக்ரமனும் வெளியில் எப்படி இருப்பார் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல மணி கொஞ்சம் ஒரு கிளவராக இருந்தால் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா விக்ரமனுக்கு பதிலாக ஒரு ஷிவினோ இல்லை ஒரு ஏடிக்கேவோ இல்லை தனாவோ யார் பெரியாவும் சொல்லியிருந்தா அந்த இடத்துல ஒரு பர்சனல் என்மிட்டி இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அந்த இடத்துல வந்து மணி பண்ணதுமே வந்து ஒரு பர்சனல் என்மிட்டின் மூலமாக தான் விக்ரமன் பேர் எடுத்ததுனால தான் கமல் சாரே கேட்குறாரு, பார்த்தீங்களா இப்போவும் நீங்கள் விக்ரமன் பேர் தான் எடுக்கிறீங்க அப்படின்னு கமல் சாரே சொல்கிறார். அது நமக்குமே புரியுது, மணி இஸ் எ கிளவர் பிளேயர், பட் அந்த இடத்துல வந்து அவர் அந்த விக்ரமனை தவிர்த்து வேறு யாராவது சொல்லியிருந்தால் கொஞ்சம் நல்லா போயிருந்திருக்கும். அமுதவாணன் என்றைக்கும் இல்லாமல் அமுதவாணன் வந்து இன்றைக்கி வந்து கமல் சார் வந்து விக்ரமனை பாராட்டி அசீமை திட்டினதுனால உஷார் ஆகிட்டார்.
அதனால தான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அசீம்கிட்டே ஏதோ வேண்டாம் வெறுப்பாக பேசின மாதிரி தான் சொல்லி அசீமே ரொம்ப ஷாக் ஆகிட்டார். அப்போ நீ இன்றைக்கி இவ்வளோ நாள் என்கிட்ட பேசுறது வந்து சும்மா வேறு வழியில் நம்ம தான் பேசினியான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு இன்றைக்கி அமுதவாணன் ஸ்ட்ராங்காக சொன்னார். அது நான் பார்க்குறது என்னென்னா ஒரு அந்தர் பல்ட்டி மூமெண்ட் தான். ஏன்னா கமல் சார் வந்து விக்ரமனை வந்து ரொம்ப பாராட்டினதுனால தானே என்னமோ இன்றைக்கி நல்ல விஷயங்களுக்கெல்லாம் விக்ரமன் பேரை எடுத்தார் அமுதவாணன். ஸோ அந்த இடத்துல வந்து அவர் அசீமை வந்து விட்டு கொடுத்துட்டார் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதே அசீம் தான் நேற்றுக்கு அமுதவாணனுக்கு அந்த இடத்துக்கு தகுதியானவர் கேட்டால் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து அந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை வச்சுருந்துருக்கலாம் அமுதவாணன் நேத்திக்கு. ஆனால் பேசினா சண்டை வந்துடும், அவருக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்துருச்சு, ஓகே ஜனனி மேட்டர் வெளில எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் பேசலைங்கிறத இன்றைக்கி சொன்னார். அதை நேத்திக்கு பேசியிருந்தால் சண்டை மேபி டைவர்ட் கூட ஆயிருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அசீம் வந்து ஏடிக்கே வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டார். கமல் சார் சொல்லிட்டார் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு. நேற்று கூட சுரேஷ் சார் வந்து கிளப் ஹவுஸில் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி அவருக்கு கிட்னி ஸ்டோன்னு. அதுதானும் நமக்கு தெரியல, பட் மேபி இருந்திருக்கலாம் அதனால தான் அப்படின்னு. பட் அவர் திரும்பி வந்துடுவார் அப்படிங்கிறத நிறையா பேர் சொல்கிறாங்க. ஸோ மேபி ஹீ இஸ் நாட் அவுட் ஆஃப் த கேம், ஏடிகே வில் கம் பேக் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்தது வந்து ஷிவின் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல கையும் களவமாக மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லணும். அந்த மாட்டிக்கிட்ட பங்குன்ற மாதிரி தான். ஏன்னா ஒரு கேம் முடிஞ்ச உடனே வந்து எல்லோரும் தட்டி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஷிவனை வந்து கமல் சார் கேட்குறாரு. இல்லை சார், நான் வந்து ஏடிக்கு வந்து என்ன ஹக் பண்ணார், ஸோ நான் வந்து ரிட்டர்ன் ஹக் தான் கொடுத்தேன், அமுதவாணன் வந்து கை கொடுத்தாரு, நானும் வந்து வெல் டிஃபெண்டட்னு சொன்னேன் அப்படின்னு உடனே. அப்போ அசீமும் நீங்கள் வெல் டிஃபெண்டட்னு சொன்னீங்களே அப்படின்னு கமல் சாரும் கேட்குறாரு, அசீமும் கேட்குறாங்க. ஷிவனால் பதில் சொல்ல முடியல, எனக்கு ஞாபகம் இல்லைங்கிறாங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் முதல் நாள்லேருந்து ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கிறக்கூடிய ஷிவன் வந்து இன்றைக்கி ஞாபகம் இல்லைன்னு சொன்னது வந்து ஒரு மாதிரி ரொம்ப அக்லியாக இருந்தது. ஏன்னா ஷிவனுக்கு தெரியும், அவங்க சொல்லிட்டாங்க, பட் அதை வந்து கமல் சார் கேட்பார்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் கொஞ்சம் வாய் குளறினாங்க. இன்ஃபேக்ட் பிரேக்லேயே ரக்ஷிதாவும் ரொம்ப பாயிண்ட் பிளாங்காக சொன்னாங்க ஷிவன்கிட்ட, நீ சொன்ன, நீ அந்த மாதிரி சொன்ன, நீ அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு. ரக்ஷிதாவே பார்த்திங்கன்னா இப்போ 2-3 வாரமாக மெயினாக சொன்ன மாதிரி பேசுகிறாங்க, ஆரம்பத்துலேருந்து பேசியிருக்கலாம், பட் இப்போது அவங்களுடைய ரியல் ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருதுன்னு தான் நான் சொல்லணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிங்சக். சிங்சக் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான், அசீமுக்கு நிறைய பேர் கொடுத்தாங்க, மணி வாங்கினார், எல்லோரும் வாங்கினாங்க. அதே மாதிரி சர்ப்ரைசிங் அன்சர்ப்ரைசிங்லேயே பார்த்திங்கன்னா விக்ரமன் அண்ட் ஷிவின் வாங்கினாங்க. ஏன்னா எல்லாருமே வீட்டுக்குள்ளே சொல்கிறது தான். ஆனால் அந்த ஒரு மொமெண்ட்டை எடுத்துக்கிட்டு கமல் சார் வந்து விக்ரமன் அண்ட் ஷிவின் சேவ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மக்களுக்கு போய் சேரும். ஏன்னா விக்ரமன் ஷிவன் மாறி மாறி ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறாங்கன்னும் போது ஷிவன் சொன்ன பாயிண்ட் ஓகே, அதை நான் விக்ரமனுக்கு சப்போர்ட் பண்ணல, அந்த பாயிண்ட்டுக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு. விக்ரமன் வந்து ஷிவன்கிறது இல்லை, நான் வந்து அவங்க சொன்ன கருத்துக்களை தான் நான் எடுத்திருக்கேன், நிறைய தடவை எங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ரெண்டு பேரையும் அவர் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டார். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணும்பொழுதே மேபி அசீமுக்கு வந்து கொஞ்சம் மைண்டில் யோசிச்சிருப்பார் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா மணிக்கிட்ட வந்து வாஷ் பண்ண சொல்லிட்டு இருந்தார், நான் தான் வெளியில் போவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு வந்து மணி வந்து இல்லை இல்லை, நீ பேசுகிற விதம் தான் தப்பு, நீ எல்லாம் கேம் போட்டு வெளில பண்ண மாட்டோம், இப்படி தான் நீ போன வாரமும் சொன்னால் இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு மணி சொல்கிறாரு. அது நமக்குமே புரியும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேம் ஓவர் டாஸ்க். கேம் ஓவர் டாஸ்கில் வந்து ஓரளவுக்கு எல்லாருமே கரெக்டாக விக்ரமன் மெயினாக்கு கொடுத்ததாக இருக்கட்டும், கதிரவன் வந்து தனலக்ஷ்மி கொடுத்தது ஒரு சேஃப் கேமாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆஸ் யூஷுவல் அசீமுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி அசீம் தான் டார்கெட்னு. ஸோ அதனால் மைண்டுக்குள்ளே வேறு ஒரு பேர் இருந்திருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம அசீமை சொன்னால் ஸ்கோர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து அசீமை சொன்ன மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது அசீம் ரைட்டு தப்புங்கிறது இல்லை, அவங்க மைண்டில் வேறு நேம் இருந்திருக்கலாம், பட் இன்றைக்கி அசீமுக்கு சொன்னால் நமக்கு நிறையா கிளாப்ஸ் கிடைக்கும். நான் அவங்க வந்து என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆடியன்ஸோட கிளாப்ஸை வந்து ரொம்ப தவறான ஒரு வழியில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா மைனாக சொல்கிறாங்க பாருங்கள், எனக்கு கிளாப்ஸே கிடைக்கல, ஸோ ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோடய கேம் ஓவர் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நமக்கு தான் தெரியும் மைனோட கேம் ஓவரா ஓவர் இல்லையா, இதனால் மைனா இன்னும் உள்ளே இருக்காங்க, ஏன் இன்னும் மைனா வெளியில் அனுப்பலை, இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் அவங்க வந்து ஆடியன்ஸை பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தான் கைத்தட்டினாங்க, யார் யாருக்கு போர்டு கொடுத்தாலும் கைத்தட்டினாங்க. பட் இவங்க வந்து அதையே வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அசீம். அசீம் வந்து என்ன ஃபீல் பண்ணுறார் அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து சரியாக கேம் ஆடலைன்னு நான் ஒத்துக்க மாட்டேன், அவரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கேம் இது ஓவர் இல்லை, நான் வந்து சரியாக தான் ஆடிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணார். இன்ஃபேக்ட் வாஷ்ரூமில் வந்து நான் வெளில போயிடுவேன்னு சொன்ன அசீம் வந்து இதனாலலாம் நான் வெளியில் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசினார். அதே மாதிரி மணியும் பார்த்திங்கன்னா பிரேக்கில் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா,
ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஃப்ரெண்டுக்கு தட்டியும் கேட்பேன் அப்படின்னு ஒரு மாதிரி சர்காஸ்டிக்காக சொன்னார். அதே மாதிரி கதிரவன் கிட்டே போயிட்டு இப்போவும் நீ அமைதியாக இருப்பியா அப்படின்னு கேட்டார். அதுவே பார்த்தீங்கன்னா இதனாலன்னா கமல் சார் வந்து இன்றைக்கி கதிரவன் வந்து கொஞ்சம் டார்கெட் பண்ணி நீங்கள் எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஐ திங்க் கதிரவன் சொல்ல அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி கமல் சார் வந்து கொஞ்சம் சர்காஸ்டிக்காக தான் பேசினாருங்கிறது கதிருக்கு புரியணும். நமக்கு புரிஞ்சிருச்சு கதிர் இஸ் ஆல்சோ கிளேவர், ஸோ ஐ திங்க் ஹீ வில் ப்ராபப்ளி அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் ஹாட் சீட்டில் வந்து நாலு பேர் யார் மூணு பேர் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் அவர் இன்றைக்கி ஹாட் சீட் பற்றி பேசலை, சாரி. ஸோ ஹாட் சீட் பற்றியும் அவர் வந்து பேசுவார் நாளைக்கு, அது நமக்கு தெரியும். நம்ம நேற்றுக்கே பார்த்துட்டோம் ஹாட் சீட்டில் வந்து மைனா அசீம் அண்ட் தனலக்ஷ்மி தான் ஹாட் சீட்டில் இருக்காங்கங்கிறது நேற்றுக்கு இமாத் ட்வீட்டில் போட்டுட்டார், அதை நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கேம் ஓவர் போர்டு வந்து மேக்ஸிமம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு போர்டு வாங்கினது வந்து விக்ரமன் அண்ட் சாரி அசீம் ரக்ஷிதா அண்ட் தனலக்ஷ்மி. ஓகே, ஸோ இவங்க தான் அந்த கேம் ஓவர் போட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வாங்கினாங்க. அவங்க அவங்க கருத்து கேட்கும்பொழுது ரக்ஷிதாவும் எந்த என்னோடய கேம் ஓவர் இல்லைன்னு சொன்னாங்க. தனலக்ஷ்மி வந்து வீட்டு ஞாபகம் வந்துருச்சு அதனால தான், பட் தனலக்ஷ்மியோட பாயிண்ட்ஸ் ரொம்ப கரெக்டாக இருந்தது. நம்ம அழுதாலும் ஒவ்வொரு அழுவேன்னு சொல்கிறாங்க, நம்ம சண்டை போட்டாலும் ஒவ்வொரு சண்டை போட்டேன்னு சொல்கிறாங்க, நம்ம பேசவே இல்லைனாலும் பேசவே இல்லைன்னு சொல்கிறாங்க, ஸோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு தனலக்ஷ்மியும் சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைக்கி வந்து எபிசோடு பார்த்திங்கன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒன் சைடடாக போயிடுச்சு. இதை நான் வந்து கமல் சார் உங்ககிட்டன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு மாதிரி இது வரைக்கும் அந்த சீசன்ஸ்லேயே வந்து நீங்கள் நடுநிலையாக தான் இருந்திருக்கீங்க, ரெண்டு பக்கமும் கேட்டிருக்கீங்க. அசீமை தட்டிக்கிட்டதில் தப்பே இல்லை, கட்ட பஞ்சாயத்து தப்பான வார்த்தையான்னு கூட எனக்கு தெரியல, மேபி வந்து அது அரசியல் சம்மந்தப்பட்ட வார்த்தையாக இருக்கலாம். பட் அசீமை வந்து நீங்கள் தட்டி கேட்கணும்னு நினச்சது எல்லாமே கரெக்ட் தான். அசீமை வந்து நீங்கள் திருத்தணும்னு நினைக்கல, இல்லை அசீமுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், இல்லை இதுக்கு மேலே நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இப்படி தான் பிஹேவ் பண்ணுறீங்க, மறுபடியும் மறுநாளே வந்து நீங்கள் மண்டே கூட அதை ரிட்டைன் பண்ண மாட்டேங்கிறீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த பக்கம் ஒருத்தரை எலிவேட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒருத்தரை வந்து நீங்கள் டிகிரேட் பண்ணுறது வந்து அது எப்படி ஆகும்னா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இவருக்கு வந்து ஒருத்தரை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்களா, அவருக்கு வந்து நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு அவருக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இந்த பக்கம் இருக்கிறவருக்கு என்ன பண்ணாலும் இவங்க நம்ம திட்ட தான் போகிறாங்க, இன்னும் ஒரு மூணு வாரம் தானே நம்ம இப்படியே டர்ட்டியாக ஆடிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு டீமோட்டிவேஷனையாகவே போயிடும். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்படி தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் தட்டி கேட்குறதுல ப்ராப்ளம் இல்லை, பட் தட்டி கேட்கும் பொழுது அவரை மட்டுமே நீங்கள் தட்டி கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து அதோடைய புரிதல் இருக்கும், நம்ம கேமை ஏதோ தப்பாக தான் விளையாடிருக்கோம், நம்ம வார்த்தைகளை தவறாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம்னு ஒரு புரிதல் வரும். நீங்கள் அப்படி பண்ணும்பொழுது இவர் எவ்வளோ நல்லா பேசுகிறாரு பாருங்கள், இவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு பாருங்கள், விக்ரமன் மட்டும்தான் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுதே அவருக்கு வந்து அது ஒன்றுமே புரியாமல் போயிடும். நம்ம பண்ணுறது நமக்கு கரெக்ட் தான், யார் வேணால் எப்படி வேணால் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு அவர் நினைப்பார். இது அந்த இடத்துல யாராக இருந்தாலும் ஒரு சாதாரண மனுஷங்களுக்கு வெளி உலகமே பார்க்காத ஒருத்தங்களுக்கு இப்படி தான் தோணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம், என்ன மாதிரியான பல பேருடைய அபிப்பிராயம் இது தான். ஸோ நான் இன்னொரு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் உங்களுடைய கடைசி சீசன், இதுக்கப்புறம் இன்னொரு சீசனில் நீங்கள் வரப்போகிறது இல்லை, யுவர் குவிட்டிங் பிக் பாஸ்ன்னெலாம் கூட நான் நிறைய நியூஸ் படிக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இருக்க போகிற அடுத்த மூணு வாரமும் கரெக்டாக பேசி கரெக்டாக தான் பேசுகிறீங்க. நான் வந்து உங்களை நான் எதுவும் சொல்ல முடியாது, உங்களுக்கு நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன். இருந்தாலும் தட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல தட்டி கொடுத்து தட்டி கேட்க வேண்டிய இடத்துல தட்டி கேட்கும் பொழுது அதை தனித்தனியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைன்னா ஷோவே ஒரு ஒன் சைடடாக போய் நமக்கே இப்போ ஓகே கப்பை தூக்கி விக்ரமன் கையில் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அப்படி இல்லை, இன்னொரு மூணு வாரம் யார் வின் பண்ண போகிறாங்கன்ற சுவாரஸ்யம் எங்களுக்கு இருக்கணும், நாங்கள் வந்து ஆர்வமாக எதிர்பார்க்கணும். இல்லைன்னா வழக்கம் போல் எல்லா சீசன்லையும் இவர் தான் வின்னர்னு நமக்கு ஏற்கனவே ஸ்டாம்ப் அடித்த மாதிரி நமக்கு தெரியக்கூடாது. இந்த சீசனில் அது இன்னும் தெரியல, யாரோ ஒருத்தர் இவரா விக்ரமனா அசீமா ஷிவினா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அது அப்படியே ரிட்டைன் பண்ணிட்டால் நல்லா இருக்கும், இல்லைன்னா இன்றைக்கி டேட்டில் விக்ரமன் தான் அப்படிங்கிறது எங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வரும் மூன்று வாரங்களில் உங்கள்கிட்டேருந்து நான் கொஞ்சம் வித்தியாசத்தை எதிர்பார்க்குறேன். நீங்கள் ஃபயரிங்காக பண்ணுறீங்க எபிசோட், எல்லாரையும் கேள்வி கேட்குறீங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் அதை வந்து கரெக்டாக ஒரு நடுநிலையாக பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ மக்களே, 15 நிமிஷம் வீடியோ தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. லைவாக இருந்தால் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வரும், நிறைய கேள்வி கேட்போம், நிறைய பதில் சொல்லுவோம், சில முக்கியமான பாயிண்ட்ஸ் கூட நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். இதை நாளைக்கு லைவில் பேசும்பொழுது கண்டிப்பாக நிறைய விஷயங்களை கவர் பண்ணுறோம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய க்வெஷ்சன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, நாளைக்கு கேட்க வேண்டிய க்வெஷ்சன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கமெண்ட்டில் போடுங்கள். யூனிவர்சல் ஸ்க்ரீனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு லைவில் கண்டிப்பாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.